அகாடமி யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இந்த வீடியோ பார்க்கின்ற நீங்கள் 10th, ப்ளஸ் 2, டிப்ளமோ, ஐடிஐ, பிஇ அல்லது ஏதேனும் ஒரு டிகிரி முடித்திருந்து மத்திய அரசு வேலையில் சேருவதற்கான பயிற்சி வகுப்புகள், ஆலோசனைகள் மற்றும் என்சிஆர்டி சிலபஸ், என்சிஆர்டி ஸ்டடி மெட்டீரியல் பற்றி நம்ம கிளாஸ் பார்த்துருக்கிறோம். மற்றும் சுபாஷ் ஐஏஎஸ் அகாடமி திருச்சிராப்பள்ளி சார்பாக ரயில்வே ஸ்டடி வாட்ஸ்அப் குரூப் ஒன்று ஆரம்பிக்கப்பட்டு அது ஆக்டிவில் போயிட்டுருக்கு. இதுவரைக்கும் நீங்கள் நம்மளுடைய ரயில்வே ஸ்டடி வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா 9944276750 என்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களை பற்றிய டீட்டெயில்ஸை வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா நீங்கள் குரூப்பில் ஆட் செய்யப்பட்டு எக்ஸாம் நடக்கும் வர நீங்கள் கொஸ்டின் ஆன்சரு மற்றும் எக்ஸாம் பற்றி பல தகவலை ஷேர் பண்ணிக்கலாம், தெரிஞ்சுக்கலாம். மற்றும் சுபாஷ் ஐஏஎஸ் அகாடமி சார்பாக திருச்சியில் நேரடியாக டெஸ்ட் பேட்ச் ஆரம்பிக்கப்பட்டு கிளாஸ் போயிட்டுருக்குது. டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணுங்கள். அது வீக்லி சண்டே மாடல் எக்ஸாம் நடக்கும். ஸோ இப்போ நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா முக்கிய அறிவியல் கருவிகள், அதில் பகுதி 7 வரைக்கும் பார்த்துருக்கோம். இப்போது இந்த வீடியோவில் பகுதி 8 பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம கிளாஸ்லாம் பார்க்காம இருந்து சுபாஷ் அகாடமி சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட்டு முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கின்ற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு ஆளுங்க கொடுத்துருங்க. இதுபோல் என்சிஆர்டி வினா விடைகள் வந்துட்டுருக்கிறோம். ஸோ என்சிஆர்டி தமிழ் புக்கு தமிழில் வால்யூம் 1 400 பேஜஸில் பிரிண்டிங் ப்ரெஸ்ஸில் பிரிண்டிங் அண்ட் கரெக்ஷன் ஆகிட்டுருக்கு. புக்கு சீக்கிரம் ரிலீஸ் ஆகிடும். ஸோ இந்த என்சிஆர்டி தமிழ் புக் இங்கே நான் காட்டுற மாதிரி ஒன்வர்ட் டைப்பில் இப்படி தான் மல்டிபிள் சாய்ஸில் இருக்கும். ஒரு கொஸ்டின் 4 ஆப்ஷன், புரிஞ்சுங்களா? ஒவ்வொரு சாப்டர் பின்னாடி இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ஸ் இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள் கொஸ்டின் நம்பர் 57 பாருங்கள். 56 வரைக்கும் பார்த்துட்டோம். பெரிஸ்கோப் கருவி எதில் பயன்படுகிறது? பெரிஸ்கோப் கருவி எதில் பயன்படுகிறது? இதற்கு சரியான விட ஆப்ஷன் பி, நீர்மூழ்கி கப்பல். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 58 பாருங்கள். கப்பலின் வேகத்தை அளக்க பயன்படும் கருவி எது? கொஸ்டின் நம்பர் 58க்கு சரியான விட ஆப்ஷன் சி, சில்லோமீட்டர். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 59 பாருங்கள். இதயம் மற்றும் நுரையீரல் இவற்றின் ஒலியை கேட்பதற்கு மருத்துவர்கள் பயன்படுத்தும் கருவி எது? கொஸ்டின் நம்பர் 59க்கு சரியான விட ஆப்ஷன் பி, ஸ்டெதாஸ்கோப். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 60 பாருங்கள். திரவங்களின் ஓட்ட விகிதத்தை அளக்க பயன்படும் கருவி எது? கொஸ்டின் நம்பர் 60க்கு சரியான விட ஆப்ஷன் ஏ, வென்சூரி மீட்டர். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 61 பாருங்கள். 2 புள்ளிகளுக்கு இடையேயுள்ள மின்னழுத்த வேறுபாட்டை அளக்க உதவும் கருவி எது? கொஸ்டின் நம்பர் 61க்கு சரியான விட ஆப்ஷன் பி, வோல்ட் மீட்டர். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 62 பாருங்கள். காற்றின் திசைவேகத்தை அளக்கும் கருவி எது? கொஸ்டின் நம்பர் 62க்கு சரியான விட ஆப்ஷன் டி, அனிமோமீட்டர். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 63 பாருங்கள். வெப்ப கதிர்வீசலை அதாவது ஹீட் ரேடியேஷனை அளக்கும் கருவி எது? கொஸ்டின் நம்பர் 63க்கு சரியான விட ஆப்ஷன் டி, போலோமீட்டர். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 64 பாருங்கள். மின்னூட்டத்தை அளக்கும் கருவி எது? கொஸ்டின் நம்பர் 64க்கு சரியான விட ஆப்ஷன் டி, கூலுமீட்டர். ஸோ இந்த சாப்டரில் 8 கொஸ்டின் பார்த்துருக்கு. ஸோ இந்த முக்கிய அறிவியல் சாப்டரில் 100க்கும் மேற்பட்ட கொஸ்டின் இருக்குது. நம்ம வரிசையாக பார்த்தலாம். இதுபோல் வீடியோஸ் தொடர்ந்து வேணும் அப்படின்னா சுபாஷ் அகாடமி சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணி நினைக்கிறவங்க வாட்ஸ்அப் நம்பரில் கான்டாக்ட் பண்ணுங்கள். வீக்லி சண்டே மாடல் எக்ஸாம் அண்ட் கிளாஸ் நடக்கும். இதுபோல் அடுத்த கிளாஸ் பகுதி 9ல் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.